வணக்கம். போன வீடியோவில் நம்ம செல்வராஜனோட மெயின் லைன் பேர்ட்ஸ் என்னென்னங்கிறத நம்மளை டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க நம்மளாக அழகாக சொல்லி தந்தாங்க. இந்த வீடியோவில் அவங்களோட 30 மணி நேரத்துக்கு மேலே பறந்த புறாவை பற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னியும் அவங்கள்ட்ட ஹையாக பெர்ஃபார்ம் பண்ண ஒரு சில புறாக்களை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். மொத்தம் 4 லைனேஜ் போட்டு உடச்சி எடுத்ததுல ஒரு கிளாவரில் ஒரு ஆணு. 4 லைனேஜ்னு இதெல்லாம்னா சப்ஜான் லைனேஜ், அப்புறம் வெள்ளை ஜெயின் செட்டுப்புறம், கிளாவர் செட்டுப்புறம், அப்புறம் நரிசி லைன் தான். இதை போட்டு நாங்கள் எடுத்ததுல தான் இந்த கிளாவர் செட்டுப்புறம். இது கிளாவர் செட்டுப்புறம். இதை பிராக்க போனால் என்ன தெரியுமா, நாங்கள் இதுவரை நாங்கள் பார்த்து மெய் மயங்கி போன ப்ராலாம் இது ஒன்று தான். இந்த ப்ரா எப்படின்னா நாங்கள் ஒரு துத்து விட்டுருந்தோம். இப்போ அடுத்த நாள் பந்தயம். இன்னைக்கு இந்த ப்ரா வந்து நாங்கள் டேன் மாதிரி விட்டுருக்கோம். காலைல 8 மணிக்கு இந்த ப்ரா விட்டுருக்கோம். நைட்டு ப்ரா இருந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணோம். ஆனால் ப்ரா வந்து நைட்டு இருக்கல. அடுத்த நாள் பந்தயம் பந்தயம் நாங்கள் ப்ரா இருந்துருவோம். அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் பந்தயம் சுத்தி விட்டு சுத்தி விட்டுருக்கோம். அடுத்த நாள் பந்தயம் ப்ரா நம்ம கூட்டில் பந்தயம். நம்ம ரூல்ஸ் படி வந்து நம்ம நைட்டு 7 மணிக்கு மேலே ப்ரா வந்து கூட்டில் இருந்தோம். அப்புறம் அன்றையும் கேன்சல் ஆயிரும். அது நம்ம ப்ரான் இல்லை, எந்த ப்ரா இருந்தாலும் கேன்சல் ஆயிரும். ஆனால் இந்த ப்ரா அன்னைக்கு 8 மணிக்கு நாங்கள் டேன் விட்டுருக்கோம். 8 மணிக்கு விட்டு அந்த ப்ரா நைட்டு ஃபுல்லாக பறந்து அடுத்த நாள் பந்தயத்துக்கு பந்தயம் தொடங்க போது நாங்கள் சரி ப்ரா போனா போட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் கூடலாம் அடைச்சி பந்தயத்தை விட்டாச்சு. பந்தய ப்ரா கூட சேர்ந்து நின்று 7:10 நாங்கள் லைட்டு போனோம். வீட்டில் வந்து இருந்து எங்களுக்கு பந்தயம் கேன்சல் ஆச்சு. அடுத்த நாள் 7:10 தான் இந்த ப்ரா இருந்து எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது. இப்படி ஒரு ப்ரா பிராக்கமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு காலையில 8 மணிக்கு விட்டு அடுத்த நாள் சாயந்தரம் கண்டினியூஸா போறாங்க. நைட் எங்கேயுமே உட்காராம நீங்க நைட் எல்லாம் இந்த ப்ரா பாக்குறீங்க. ரெஃப்ரியா உண்டு அன்னைக்கு பந்தயம் நடக்குனாரா ரெஃப்ரியா உண்டு. அப்படி அப்ப நைட்டு ஃபுல்லா பறந்து அடுத்த நாளும் கண்டினியூஸா பறந்து அடுத்த நாள் சாயந்தரம் 7 மணி லைட் போட்ட பிறகு தான் உட்காருங்க. லைட்டை போட்ட பிறகு இந்த ப்ரா இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ப்ரா அரௌண்ட் ஒரு 35 மணி நேரம் பறந்துருக்கு. ஆமா கண்டிப்பா 35 மணி நேரம் பறந்துருக்கு கண்டிப்பா. இந்த ப்ரா வந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இல்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ரா எங்கள்ட்ட பறந்துச்சு. சரி, இந்த ப்ரா பறந்து நாங்க அடுத்த 4 வருஷம் இருக்கும். 3வது அடுத்த வருஷம் வந்து நாங்க பந்தயம் விட்டோம். வந்த வருஷம் நாங்க பந்தயத்தை செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ப்ரா வந்து கண்ட்ரோலுக்கு நிக்கல. நிக்காம நாங்க என்ன செய்யணும், அடுத்த வருஷம் இந்த ப்ரா கண்டிப்பா பந்தயம் சொல்லிட்டு நாங்க விட்டோம். அதே மாதிரி ப்ரா பறந்துட்டு இருந்தோம். பந்தயம் அன்னைக்கு வந்து இங்க ரெஃபரி எல்லாம் உண்டு. பந்தயம் அன்னைக்கு கரெக்டா 6:45 போல பைலி இந்த ப்ரா பிடிச்சி பாதியில கொண்டு போட்டு 2 இந்த ப்ரா வந்து எலும்பி பறக்கு. திரும்ப எலும்பி நாங்க கண்ணு கொண்டு பாத்துட்டு இருக்கோம். ரெஃபரி எல்லாமே பாத்துட்டு இருக்காங்க. ப்ரா போச்சுன்னு நினைச்சும் பாதியில தட்டி விட்டு ப்ரா வந்துச்சு. வந்து திரும்ப அடுத்த இந்த ப்ரா எலும்பி பறந்துட்டு இருக்கு. ஒரு சைடு வைக்க இழுத்து இழுத்தாடி பறந்துட்டு இருந்தேன். அப்ப எங்களுக்கு மனசு விட்டு போச்சு. இந்த ப்ரா என்ன கூட இருந்தா கூட்டுல இருத்திருவங்க மைண்ட் செட்ல நாங்க இருந்துட்டு இருக்கோம். திரும்பியும் பார்த்தா அப்ப அதே ப்ரா பள்ளி பிடிச்சி திரும்ப டவர் கிட்ட கொண்டு போய் ப்ரா கலந்து தட்டி ஒழுங்கா பிடிக்கல. தட்டி திரும்பியும் ப்ரா விழுந்து வெளியில பாக்குறீங்க உழுந்து உளுந்து தட்டி அப்ப ரெஃபரியும் பார்த்தாங்க. அப்ப இனி வேற நமக்கு ப்ரா இல்ல, இந்த ப்ரா தான் மெயினா பறந்துட்டு இருக்கு. அப்ப இனி சரி அப்ப பந்தயத்தை இனி கேன்சல் பண்ணிடுவோங்கிற கணக்குல நாங்க அப்படி இது பண்ணி கேன்சல் பண்ணி 2 அன்னைக்கு இருந்து பாத்துட்டு இருந்தோம். 2 ப்ரா பாத்தீங்கன்னா 10 மணிக்கு அந்த ப்ரா எழுந்தாங்க. நைட்டு 10 மணிக்கு எழுந்து வந்து ஒரு சைடு ரெக்கை இழுத்து பறந்து பறக்க முடியாத கண்டிஷன்லயே ராத்திரி எழுந்துச்சு வந்து வீட்டுல ப்ரா உட்காந்துட்டு. ஆமா நைட்டு வந்து 2:05 அந்த ப்ரா அன்னைக்கு வந்து இந்த 33 மணி நேரம் பறந்ததுங்கிறது இந்த கழிஞ்ச வருஷம் பறந்துருக்கு. இந்த ப்ரா 33 மணி நேரம் இல்ல, இது வந்து 4 வருஷம் இருக்கும். 4 வருஷத்துக்கு முன்னாடி 33 மணி நேரம் பறந்துச்சு. ஆமா 4 வருஷம். இது உங்க எந்த லைன் எல்லாம் உடச்சிருந்தீங்க? இது வந்து நமக்கு சப்ஜா லைன், வெள்ளை ஜெயஜினியான லைன், அப்புறம் காட்டு பகி, அதுக்கு பிறகு நம்ம கிளார செட்டு ப்ரா. இந்த 33 மணி நேரம் நீங்க ஒருவேளை 7:10 லைட்டு போடாம இருந்தா அதுக்கு மேலேயும் பறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்கு மேலேயும் பறந்துருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த ப்ராவனுடைய கெப்பாசிட்டி 40 மணி நேரத்துக்கு மேல இருக்கிறான்னு நம்ம ஒரு கணிப்புல எடுக்க முடியும். நம்ம வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இது விஷயத்து நம்மளே ஒரு பைத்தியக்காரன் சொல்லிட்டு போறேன் அப்படிங்கிற கணக்குல நம்மளே ஏசிட்டு போயிருவாங்க. நம்ம 2-3 சொன்னோம், ஆனா யாருமே நம்பல இப்படி ஒரு ப்ராவம் பறக்காது இருக்கு. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல அது பறந்து வேற வெளியில எல்லாம் ப்ராக்கள் பறந்து காமிச்சுதான். இப்ப இனி உள்ள காலகட்டம் நம்ம சொல்லல. இது அப்ப இந்த லைன் உள்ள ப்ராக்கெல்லாம் வச்சு நீங்க ஒரு 40 மணி நேரத்தை டார்கெட் பண்ண நம்மளால தைரியமா இருக்க முடியும் கண்டிப்பா. ஓ சரி 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 சரி. இப்ப உங்க கையில இருக்க ப்ராக்ல பத்தின விஷயங்களை சொல்லுங்க. இது வந்து நமக்கு இந்த வருஷம் போன வருஷம் நமக்கு பறந்த ப்ராக் வந்து நமக்கு மெயினாட்டு இது பண்ணி கொண்டு வரல. இந்த ப்ராக்ல வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் ஆகி வச்சிருந்த ப்ராக்கள் தான் மெயின் ப்ராக்ல. எல்லாத்தையும் பைலி கொண்டு போச்சு. பைலி கொண்டு போன பிறகு இந்த ப்ராக்ல நமக்கு ஒரு 2 வாரத்துல ரெடி பண்ணி கொண்டு வந்த ப்ராக்கள். 2 வாரத்துல இந்த ப்ராக்ல ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க. வந்து நைட்டு கரைக்கி பகல்லையும் கரைக்கி வச்சிருந்தோம். ஆனா வந்து நம்ம அந்த இப்போ பகல்ல ஒரு 5-6 மணிக்கு விட்டுட்டு நைட்டும் ஒரு 5-6 மணிக்கு விட்டுட்டு நம்ம இது பண்ணோம். அப்போ நம்ம மெயின் ப்ராக்ல கொண்டு போன பிறகு இந்த ப்ராக்ல நம்ம விட்டு நமக்கு இது வந்து ஒரு 18:54 நமக்கு டைம் வச்சிருந்தாங்க. மெயின் ப்ராவை கொண்டு போன பிறகு சப்ஸ்டிடியூட் வச்சிருந்த ப்ராவே உங்களுக்கு 18:54 டைம் வச்சு வந்துருக்கு. மேக்சிமம்
பாதி வருஷம் நமக்கு அப்படிதான் அப்படிதான் ஆனா எல்லாமே 20 நினைக்கிதான் வருது. நம்ம மனசை தளர்வட மாட்டோம், ஏன்னா நம்மள்ட்ட ப்ரா இருக்கு. நம்ம ப்ரா கண்டிப்பா வந்து இப்போ நம்ம மெயின் ப்ரானு போனாலும் நம்ம அடுத்த நம்ம 18 மேல நம்ம படுத்துக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை. நம்ம உடனே நம்ம கொண்டு வர முடியாது, எந்த ஒரு ப்ரா இருந்தாலும் ஒரு மாசம் ஆகும். ஒரு மாசம் நம்ம அதை ரெடி பண்ணி கொண்டு வந்தா நம்ம கரெக்டான டைமிங் வரும். நமக்கு இதுக்குரிய காலத்துல இந்த லைனுக்கு ப்ராக்கெல்லாம் வந்துடும். அதனால நமக்கு பெரிய அளவில் பிடிக்க முடியாது. ஒரு 18 மணிக்கு நம்ம பார்த்துக்கலாம், அசால்ட்டா பார்த்துக்கலாம். அப்ப நீங்க சொல்லக்கூடிய கணக்கை பார்த்தா உங்க மெயின் ப்ராக்கள் 25 மணி நேரத்துக்கு மேல நீங்க ட்ரைனிங் கொடுத்து வச்சிருப்பீங்க. ஆமா கண்டிப்பா கொடுத்து வச்சிருப்போம். நம்ம வந்து நம்ம எப்படி சொல்லுறது, நம்ம தேவைக்கு நம்ம அந்த ப்ரா இருந்தீங்களா முக்கியமான விஷயம் அந்த ப்ரா படிக்கிறதான்னு சொல்றீங்க. சரி சரி சரி, இந்த ப்ரா உங்களுடைய பந்தயத்துல எவ்வளவு நேரம் பறந்துன்னு சொன்னீங்க? இது வந்து நமக்கு 18:34 பறந்து பந்தயத்துக்கு பறந்து டைம் வச்சு தந்தோம். சரி சரி ஓகே. இது வந்து நாங்க ஜாக் செட், இதுவும் அதே மாதிரி லாஸ்ட் டைம்ல கொண்டு வந்ததுதான். இது ஜாக் செட் ப்ரா, நாங்க இதுவரை பந்தயம் விட்டது கிடையாது. இது வந்து சும்மா எங்களுக்கு ஒரு ஆசைங்காண்டி வால்ல சும்மா ஸ்டிக்கர் அடிச்சு ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் அடிச்சு நாங்க பந்தயம் விட்டோம். அதை விட்டு எங்களுக்கு பரவாயில்ல, நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் நாங்க காணிச்சு கொடுக்க முடிஞ்சு. இந்த ப்ராக்கில் கருப்பா இருந்தாலும் நைட்டு 11 மணி வரைக்கும் காணிச்சு கொடுக்க முடிஞ்சு. நாங்க இப்படியோ டைம் வைக்கணுங்கிற ஆசையில தான் இந்த ப்ரா விட்டது. மத்தபடி நாங்க இந்த லைனேஜ் ப்ராக்கில் விட மாட்டோம். ரெண்டாவது ப்ரா மேல எலும்பிச்சு எலும்பும் போது எங்களை காணிச்சு கொடுக்க முடியல. இது நம்ம ஒரு ஆசை காண்டி நம்ம விட்டது. இந்த லைனேஜ் ப்ரா நம்ம பந்தயம் விட்டோம். லாஸ்ட் ஒரு பந்தயத்துக்கு இருந்தோம் கிடைச்சு. ஒரு பந்தயத்துக்கு நாங்க லைட்டா போட்டு எப்படியா இருக்கணுங்கிறது காண்டி இருக்கோம். ஒரு பந்தயத்துக்கு நம்ம இருந்து கிடைச்சு. சரி சரி, இந்த லைனேஜ் ப்ரா மெயின் ப்ரா வந்து நமக்கு பறந்துட்டு கொஞ்சம் அந்த ரெக்க அமைப்பை கொஞ்சம் காட்ட முடியுமா? அந்த ப்ராக்கு சரி, அந்த கண்ணை கொஞ்சம் காட்டுங்க. அந்த ப்ராக்கு கண்ணை நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப விருப்பப்படுவாங்க கண்களை பார்க்கணும்னு. நம்ம மெயினா என்னன்னா நம்ம லைனேஜ் ப்ராக்கு லுக் இருக்கு. அதுக்காக தான் நான் கேட்டேன். பெரிய எல்லாம் மக்கள் வந்து விரும்ப மண்டலம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சோப்பலாங்கி மாட்டாங்க இருக்கு. மக்கள் எல்லாம் விரும்ப மாட்டாங்க அந்த ப்ராக்கள். நான் விஷயம் தெரிஞ்சு ரொம்ப நம்ம வெளியில இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. ரொம்ப விஷயம் தெரிஞ்சு மக்கள் வந்து பாத்துட்டு இருக்காங்க. உங்க ப்ரா வந்து உடம்பால அமைப்புல எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா வந்து எல்லாருமே கிணச்சிட மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப வயசான மக்கள் எல்லாம் வந்து எங்கிட்ட போயிருக்காங்க. அப்படின்னு சொன்னா இந்த செல்வராஜன லைன் ப்ரா வந்து அன்பிரடிக்டபிள் சொல்லணும். கணிப்புக்கு இல்லாட்டாலும் ப்ராக்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கு, கண்டிப்பா நல்லா இருக்கும். அந்த லைனேஜ்ல வந்து நம்ம அப்படி பாதுகாத்து கொண்டோம். முன்னாடி உள்ள லைனேஜ்ல தான் இப்படி இருக்கும், ஆனா வந்து அந்த லைனேஜ்ல அழிஞ்சு போச்சு. இப்போ அழிஞ்சு எல்லாருமே அமைப்பு எல்லாம் மாத்திட்டாங்க. பழைய லைன் ப்ராக்கள் வந்து அமைப்புல கணிப்புல இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆமா, ஆனா அது சொல்லிப்பாச்சு. அந்த ப்ராக்கள் கேட்க ரொம்ப ஒபீடியன்டான குட் பேஜன்ஸ் ஆர் குவைட் அண்ட் காமன் சொல்லுவாங்க பொதுவா, அத மாதிரி இருக்கும் அந்த ப்ராக்கள். என்ன செய்யும் நமக்கு தெரியும். நம்ம அந்த டைம் கூட வந்து போட்டு அந்த ப்ரா கண்டிப்பா இருக்கும். நமக்கு டைம் கண்டிப்பா வச்சிருக்கோம். என்ன ஓட்டம் உங்களுக்கு புரியற அளவுக்கு அந்த ப்ரா கூட பழகி இருக்கீங்க. சரி சரி, இந்த ப்ரா உங்கள்ட்ட வந்து 27 மணி நேரத்துக்கு மேல பறந்துருக்கு. சரி சரி, பறந்து விட்டு முதல் பந்தயமே எங்களுக்கு பைக் அடிச்சிட்டு எல்லாருக்குமே தெரியும். நம்ம எதுவுமே போய் சொல்லது கிடையாது, எல்லாருக்குமே எல்லா மக்களுக்குமே தெரியும். நம்ம தெரிஞ்ச விஷயங்களை தான் நம்ம ஓபனா சொல்லுது. இந்த பக்கம் பைக் ஓ, அதுக்கு நீங்க அந்த மருந்து வச்சதுதான் நீ ஆறாம அப்படி இருக்கு, அந்த தழும்புகள் அப்படி இருக்கு. சாயங்காலம் தான் எங்கள்ட்ட ப்ரா வந்து சரி. நீ இந்த ப்ரா பத்தி சொல்லுங்க, இது இந்த ப்ரா எப்படி, இதனுடைய குணங்கள் என்ன? இது வந்து கிளாவர் செட் ப்ரா. இந்த ப்ரா பாத்தீங்கன்னா ஃபேமஸான அந்த கிளாவர் செட் ப்ரா. இந்த ப்ரா பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி கண்ணெல்லாம் பார்த்தவங்க சோப்பு கண்ணாட்டம். அந்த ப்ரா பாக்குறதுக்கு ரேவல் கூட்டத்துல கிடந்தா இந்த ஒரு ரேவல் இருக்காங்க, உடம்பு ரொம்ப ஒரு டெம்பரேட்டர் இருக்கும். டெம்பர் ரொம்ப கூட
இதுவரைக்கும் அவங்கள்ட்ட பறந்த நம்ம செல்வராஜ் அண்ணன் வீட்டுல பறந்த புறாக்கள் அவங்க லைனேஜ்ல பத்தி நம்ம டீடைலா பார்த்தோம். அடுத்த வீடியோல அவங்க புறாக்களை எப்படி பறக்க வைக்கிறாங்க, அதிகமான மணி நேரம் ஒரு 20 மணி நேரத்துக்கு மேல பறக்க வைக்கிறதுக்கு புறாக்களுக்கு எந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குறாங்க, எந்த மாதிரியெல்லாம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்றாங்கிற விஷயங்களையும் நிறைய நமக்கு தேவையான புறா பறத்துறவங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை நமக்கு ஓப்பனா சொல்லி தராங்க. நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் நம்ம சேனலில் புறாக்களை பற்றி நிறைய நிறைய டீட்டெயில்ஸ் வரும், எப்படி பறத்துறது எப்படி ப்ரீட் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், வீடியோ எல்லா வீடியோவும் உங்களுக்கு தெரிய வரும், புறாக்கள் பற்றிய எல்லா வீடியோஸும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். வணக்கம்.